என்ன மாமாவுக்கு புடிச்சவنده அட்டியும் என்ன மாமாரه பூசணிটা வச்சு அடிச்சு அடிச்சு பிளஆடறாங்க மாமா பாவம் மயிஞ்சி வேலம் அப்புறம் எந்திரிக்கும் சிரிச்சு பாசும் மயிஞ்சி வேலம் எந்திரிக்கும் கோவமா பாசும் இப்படி தான் அவங்கலாம் ஆடுவாங்க அட கடவுளே ஏருக்குனவே சரவணன் தலையில அடிபட்டு ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுவாரே ஐயோ பாவமே காயத்ரி அத்தை

ஐயோ பேங்க் மேடம் வர நேரம் ஆயிட்ட போட்டு நிக்க ஒரு மாதிரி இருக்கு எம்மா இது எங்கன்னா உள்ள போன வேகமா வருது சூ சூ ஏய் ஓடு வெளியே ஓடு எம்மா எனக்கு போனே பார்த்தாலே பயமாலா இருக்கு இது என்ன மின்னல் வேகத்துல மறைஞ்சிட்டு சரி கிச்சன் குள்ள தானே ஓடி இருக்கு அப்படி ஜன்னல் வெளியா ஓடிரும் வாங்க பேங்க் மேடம் வாங்க சப்பையா சார் என்ன இது வேஷம் என்ன கோமணி கணக்கா நிக்கீங்க காயத்ரி தான் அந்த மாதிரி எல்லாம் துணி போட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அதான் அந்த மாதிரி மாடலா போட்டுட்டு நிக்க நம்ம ரெண்டு சேர்ந்து போட்டா எடுத்து அது நம்ம செவத்துல மாட்டணும் சப்பையா சார் நீங்க இப்ப என்னோட புருஷன் அதை மறந்துடாதீங்க இப்படி கோமாளித்தனமான வேலையெல்லாம் பண்றதை விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் நான் உங்ககிட்ட என்னைக்கா கேட்டேனா எப்பவுமே நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க எதுவுமே மாறவே வேண்டாம் அதே மாதிரியே இருங்க அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு ஏதோ வளரிட்டுருக்குன்னா நீங்களும் கிருத்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கு ஏதோ சினிமாவில் வர காமெடி வில்லன் மாதிரி இருக்குது ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வயசு ஆகிட்டு அவளுக்கு வரன் தேடணும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கோமாளித்தனமான வேலைகளில் ஈடுபடாதீங்க சப்பையா சார் முதல்ல போய் இந்த வேஷத்தை களைச்சிட்டு எப்பவும் போல வந்து இருங்க சரி பேங்க் மேடம் கிச்சன்ல மட்ட வேலை இருக்கு ஆனா நீங்க பாருங்க அந்த பொண்ணு எங்க தான் போகுது போனா ராத்திரி ஏழு மணி ஆகுது சின்ன பிள்ளை வந்து ஈஸியாக சொல்கிறீங்க ஈஸியா சொல்றீங்க பொம்பளை பிள்ளைய வெளியே ராத்திரி விடலாமா என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க நீங்களும் ஒழுங்காக வளர்க்க மாட்டீங்க நான் சொல்றதையும் கேட்டு வளர்க்க மாட்டேங்கிங்க சரி நான் தான் பேங்க் போயிட்டு வரேன் லேட் ஆகுது ஏதாவது சாப்பாடு கப்பாடு செஞ்சு வைக்கிறீங்களா ரெண்டு பேரும் நானே தானே கஷ்டப்படுறேன் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கும்போது பாருங்கள் எங்கள் அக்கா எனக்கு வாயில் ஊட்டி விடாத குறை தான் போங்க சப்பையா சார் நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க நாளிலேருந்து சமையல் பண்ணி வச்சுருந்தேன் கிச்சனில் ஏகப்பட்ட வேலை கிடக்கும் போல தெரியுது பாத்திரம்லாம் உருட்டுற சவுண்டு கேட்கு வந்துட்டாலா பொண்ணு ஐயோ ஒரு பூனை ஒண்ணு உள்ள உடச்சு என்னத்தை உருட்டுதோ தெரியலையே இதுக்கும் வந்து நம்மளெல்லாம் திட்டுவாவோ ஏமா எவ்வளோ பெரிய பூனை உங்கள் பூனையா இது சப்பையா பெரிய பூனை ஒன்று கிடக்கு அவ்வளோ பாத்திரத்தையும் தட்டி விட்டுட்டு அட கடவுளே இதை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அது போகும்போது நான் பார்த்தேன் எனக்கு அது பார்க்க ரொம்ப பயமா இருந்தது எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்களா சப்பையா சார் சும்மா தான் இருப்பீங்களா ஐயோ ஐயோ பேங்க் மேடம் ரொம்ப கோவப்படுது ரொம்ப ஏசிட்டே இருக்கு கடவுளே கடவுளே என்ன பண்ணனே எனக்கு புரியலை சவுண்ட் பைட் பிரதமர் இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் எடுத்து விடுங்க இது பாதமா இல்ல பஞ்சா உடம்பு பூரா நஞ்சி குடிங்கும் மைனி நமக்குள்ள போட்ட ஒப்பந்தத்த நீங்க மெயிருதுங்க அதுக்காக நீங்க தம்பிய காலாலாம் பிடிக்க சொல்றதுனால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இவை என் பிரிச்சே கால பிடிப்பார் கைய பிடிப்பார் அது நீங்க கேக்கவே முடியாது கடுப்பா இருக்கு சி தம்பி அக்காவுக்கு கால் ரொம்ப வலிக்கு பங்கு பிடிச்சு விடு என் அக்கா எனக்கு அம்மா போன்றவள்

அவன் மேல உள்ள லவ் தான் அவன் எப்படி இருந்தாலும் அவளை மறக்கவே மாட்டேன்டி தம்பி அவனை ஏமாத்திட்டு போனவ எதுக்கு வந்திருப்பான்னு கேட்போம் தாயு என்ன பெட்டியோட வந்திருக்க நான் இங்க கொஞ்ச நாள் தங்க கூடாதா அழகா தங்கலாம் இவ்ளோ நாளாலும் அது எப்படி முடியும் கெட்ட பொண்டாட்டியும் கூட பிறந்த அக்கால இருக்கும்போது சரவணன் அவங்க ரெண்டு பேரும் உங்க ரூமுக்கு போக சொல்லுங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க போக முடியாது அப்ப நான் பணம் மாட்டேன் போய்ட்டேன் ஏய் குடி நீ அவ எனக்கு சக்கல கிட்டியவள வரட்டு அவள பிள்ளை பூச்சி ஈஸியா நசுக்கி எறிஞ்சிரலாம் முதல்ல தம்பி பச்ச கேப்போம் இந்த ஆளை கல்யாணம் முடிச்சதே பணத்துக்கு ஆசைப்பட்டதா கடைசில இவன் அவ கூட ஓடிட்டா நான் என்ன செய்ய காயூ சாப்டியா நான் சாப்பிடுறதுல இருக்கட்டும் உங்க தலையில ஏ அடிக்கடி அடிபடுது முதல்ல ஒரு நல்ல டாக்டர் வாங்க நாளைக்கு நான் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டி போ சரி இப்போ நான் ஒரு ரூம்ல போய் இருக்கறேன் காயி தூ காயத்ரிய பா மனசுக்குள்ள இடம் புரியாத சந்தோஷம் காயத்ரிக்கு சாக்லேட் கேக்குனா ரொம்ப பிடிக்கும் நான் போய் வாங்க போறேன் காயத்ரியத்தை நீங்க இந்த ரூம்ல எடுத்துடங்க இல்லங்க துணிமணிலா உங்களுக்கு நல்லா இருக்கும் சௌரியமா இருக்கும்

சைடா ஆமாட்டி எவ்வளவு விரட்டணும் நம்ம சரவணனை ஏமாத்தி துட்ட புடுங்கிறதுக்கு வந்திருக்கால சண்டாலி ஆமா நான் உங்க சைடு தான் அவளை நான் ஏமாத்தி விரட்டிடுவ சரவணன் பாவும் அவ ஏமாத்திட்டு இருக்கா சரி சரி நீயும் நானும் கூட்டுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் உசார் நான் அவ கூட சேர்ந்த மாதிரியே நடிச்சுக்கிறேன் நீ நானும் பக மாதிரியே நடிச்சுக்கிடுவோம் ஆனால் நம்ம ரெண்டரும் ஒரு டீம் சரியா ஓகே ஓகே ஓ ரெண்டு வழி ஒரு வழி பண்ணி சரவணன் அக்கா பாத்துக்கா நான் வந்திருக்கேன் என்ன தீதி இவன் வந்து கடக்க இவளை பாத்தாலே எனக்கு பெருசு நல்லா வருது இவரு விளங்காத விளவ கடப்பாமுச்சு மாதிரி கிடப்பால்ல நல்லா குண்டு குண்டு எல்லாம் போட்டு வந்திருக்கா என் பிரிசில மயக்கிருவாலோ விடவே மாட்டாங்களா என்னனா நான் மறுபடி தாளிக்கண்ட பொண்டாட்டி அவ யாரு அடுத்த நாய் அக்கா 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 உன் வயலுக்கு அக்கா பெரிய போட்டி வெளியே ஓடி கொண்டு அரைச்சுடுவேன் அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சரவணன் உங்களை விரும்பி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிதானே அப்ப எனக்கு எப்படி உங்களை பிடிக்காம இருக்கும் நான் வந்ததே குடிமி மைனிய இந்த வீட்டை விட்டு வரட்டி உங்களையும் சரவணனையும் சேர்த்து வைக்க ஏடி நேசமாவா சொல்லிட்டு இருக்க நேசமாவா குடிமீனி வரட்டிருவியா ஆமா பொண்டாட்டி நீங்க யாரு எனக்கு சரி நீ என்கிட்ட மாதிரி நானும் கூட ஒரு மாஸ்டர் பிளான்ல இருக்கோம் சரியா சரியா அமைதியா இருந்து உதவி பண்ணு சரி போன் நீங்க இருக்கிறத பாத்துட்டே வேண்டாம் நம்ம அப்பப்போ போன்ல பேசுவோம் உன் நம்பர் குடுத்துட்டு போறியா என்னோட நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு ஒன்பது பேன்சி நம்பரா வச்சிருக்கால

கரவனனுக்கு எப்படித்தான் இவளை பிடிச்சதோ டேஸ்டே இல்லாதவரு எலும்பும் சுவாலும் அவ மண்டையும் எப்பே என்ன மாதிரி அழகு வருமா